தோழிகள் அனைவருக்கும் தொட்டணித்தோறும் மணற்கிணையும் அன்பான வணக்கங்க. தோழிகளே, லாஸ்ட் இயர் இது மாதிரி ஒரு பாப்பா முகக்கூடை அப்படின்னு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த பேஸ்கட் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. இந்த பேஸ்கட்டோட மெஷர்மெண்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். 5 அடியில் 14 வயர் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 knot 1 நெல்லிக்காய் முடிச்சில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த கார்னர் மட்டும் நமக்கு புஷ் வந்து மறைச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 முடிக்கணும். இப்படி 6 பக்கமும் பார்த்திங்கன்னா 4 4 அப்படிங்கிற மாதிரி வரும், அருங்கோணமாக நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன வேண்டியதான். 3 நெல்லிக்காய் முடிச்சு வரும். அப்புறம் இந்த மூலையில் மட்டும் ஒரு ஒயர் சோலோவாக இருக்கும், அதுக்கு பேர் இல்லாதனால நார்மல் நாட் தான் வரும். இப்படியே நீங்கள் 6 பக்கம் மூலையில் மட்டும் நார்மல் நாட்டை போட்டுடணும். இப்படி கண்டினியூஸாக இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாதா முடிச்சில் 13 லைன்கள் வந்து நீங்கள் பின்னணும். பின்னிட்டு 13வது லைனை வந்துட்டு நீங்கள் உள்ளே மடித்து சொரிக்கலாம். உங்களுக்கு பூஜை கொடைக்கான ஃப்ரேம் இருக்கு இல்லையா, கம்பி இருக்கு இல்லையா, அது கிடைச்சாலும் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேண்டிலுக்கு வந்துட்டு உள்ளே வந்து 3 ஒயர் வச்சு நான் அந்த பீட்ஸை கோர்த்துருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு 18 பீட்ஸ் வந்திருக்கு எனக்கு ஹேண்டிலுக்கு மட்டும். நல்லா வெயிட்லாம் தாங்கும், ஆனால் இப்போதைக்கு நான் வெயிட் வச்சு உங்களுக்கு காமிக்கல. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 பீட்ஸ் நமக்கு செலவாகியிருக்கு. ஒரு பீட்ஸோட ரேட் வந்து 1 ரூபி. இப்போ டோட்டலாக 31 பீட்ஸ் வந்துட்டு பிக் சைஸ் பீட்ஸ் மட்டும் செலவாகியிருக்கு. அப்புறம் இந்த மீடியம் சைஸில் வந்துட்டு 4 பீட்ஸ் வந்து நமக்கு செலவாகியிருக்கு. இது வந்துட்டு ஜோடி வந்து 1 ரூபி, அப்போ இது ஒரு 2 ரூபீஸ். இப்போ வந்து 33 ரூபாய்க்கு நம்ம இந்த பீட்ஸ் மட்டுமே வாங்கணும். அப்புறம் புஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து 6 புஷ்ஷு நமக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இங்கே வந்துட்டு கண்ணுக்கு 2, இங்கே வாய்க்கணும் 9 புஷ்ஷு. இதில் பார்த்தீங்கன்னா ஜோடி 4 ரூபாய், ஜோடி 5 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு கிடைக்குது. அதுக்கான ரேட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் நெயில் பாலிஷ்னால் கோடு போட்டிருக்கேன். இங்கே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷால் கோடு போட்டிருக்கேன். இங்கே ஒரு க்ரீன் கலர் ஸ்டிக்கர் வச்சுருக்கேன். இங்கே ஆம்லா ஃப்ளவரில் இந்த பீட்ஸை சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் தான் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஒரே சிங்கிள் கலரில் நான் பண்ணியிருக்கேன், அந்த ஹேண்டில் தான் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் இங்கே வந்து ப்ளூ கலரில் ஸ்டிக்கர் வச்சுருப்பேன், அதுவும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ப்ளூ கலர்லேயே ட்ரை பண்ணுங்கள், இல்லாத பட்சத்தில் என்ன மாதிரி வேணால் பிளாக் கலரில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் போட்ட பாப்பா முகக்கூடை வந்துட்டு இன்னும் சைஸ் வந்து சின்னது, அது பேபி பேஸ்கட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசு, இது வந்துட்டு அடல்ட்டுங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கோவிலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த கூட நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். நன்றி தோழிகளே.